குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கொலாய்டல்ஸ்னால் என்ன, அதில் உள்ள அந்த கிளாசிஃபிகேஷன்ஸ், கொலாய்டல்ஸ் வந்துட்டு எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்க அப்படின்ற கான்செப்ட்டு, அப்புறம் அதோடய டைப்ஸ், இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கிற போகிறோம். ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொலாய்டல்ஸ் அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்னன்னு தெரியணும், சரிங்களா? கொலாய்டல்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதோடய பார்ட்டிக்கல் சைஸு 10 ஆம்ஸ்டாங்கில் இருந்து 2000 ஆம்ஸ்டாங் வரைக்கும் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி சொல்யூஷனை என்ன சொல்லுவோம் நம்ம, கொலாய்டல் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்துட்டு நம்ம நேக்கடு ஐயால் பார்க்க முடியாது, சாதாரண கண்ணால் இதை நம்ம பார்க்க முடியாது இந்த பார்ட்டிக்கலோட சைஸை. பட் ஆனால் மைக்ரோஸ்கோப் வச்சு அப்சர்வ் பண்ணிங்கன்னா இதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். கொலாய்டல்ஸ்க்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு தெரியும். நம்ம யூஸ் பண்ணுற இங்க்கு, நம்ம யூஸ் பண்ணுற வந்துட்டு என்னது மில்க்கு, நம்ம டெய்லி சாப்பிட்ற மில்க்கு, அப்புறம் ஐஸ்கிரீம்ஸு, ஜெல்லி, கம்மு, எல்லாமே இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் தான். எல்லாமே கொலாய்டல்ஸ் எடுத்து தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஃபஸ்ட்டு இந்த கொலாய்டல்ஸை பற்றி படிக்கணும் அப்படின்ற எண்ணம் யாருக்கு வந்ததுன்னா, தாமஸ் கிராகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சயின்டிஸ்ட்டுக்கு. அவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னிங்கன்னா, ஒரு சில சப்ஸ்டன்ஸை எடுத்துகிட்டு தண்ணியில் கரைச்சிக்கிட்டார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சுகரையோ இல்லைனா சோடியம் குளோரைடையோ இல்லைனா இன்னொரு சப்ஸ்டன்ஸ் குளுக்கோஸ், யூரியா, இந்த மாதிரி சப்ஸ்டன்ஸ் எடுத்து வாட்டரில் டிசால்வ் பண்ணார். வாட்டரில் டிசால்வ் பண்ணால் அது கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆயிடுச்சு. அது வந்துட்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிஃப்யூஸ் ஆகிப்போச்சு, பரவி போச்சு, மூமெண்ட் ஆச்சு, சரிங்களா? அந்த வாட்டர் சொல்யூஷன், அந்த கரைக்கப்பட்ட சொல்யூஷன் வந்துட்டு என்ன பண்ணுச்சு, ஒரு இடத்துலேருந்து ஒரு இங்கே வரைக்கும் மூமெண்ட் ஆகி வந்துச்சு. ஆனால் ஒரு சில சொல்யூஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா, அதாவது கம்மை யூஸ் பண்ணுறது இல்லைனா ப்ரோட்டீன் பவுடரையோ இல்லை ஸ்டார்ஜையோ எடுத்துகிட்டு அவர் வாட்டரில் டிசால்வ் பண்ணார். டிசால்வ் பண்ண பின்னாடி அந்த இது வந்துட்டு பேஸ்ட் மாதிரி மாறிடுச்சு. அதை ஒரு இதில் ஊற்றுறாங்க, பொதுவான இடத்துல ஊற்றுறாங்க, அது மூமெண்ட் ஆள் அப்படியே அதே இடத்துல நிற்குது. இப்போ இதுதான் கொலாய்டல் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணார். இந்த மாதிரி மூமெண்ட் ஆகிற சொல்யூஷனுக்கு பேர் ட்ரூ சொல்யூஷன், இந்த சொல்யூஷனுக்கு பேர் கொலாய்டல் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு யார் கண்டுபிடிச்சா அப்படின்னு சொன்னிங்கன்னா, தாமஸ் கிரகம். ஏன்னா இதுக்கு கிரேக்வெல்ல கொலாய்டல்ஸ் அப்படின்னா என்ன மீனிங்னா, கம் லைக் அல்லது ஜெல் லைக், கம்னா பசை போன்றது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா, கொலாய்டல் சொல்யூஷன் வந்துட்டு ஒரு ஹோமோஜினியஸ் மிக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹோமோ அப்படின்னு சொன்னிங்கன்னா எல்லாமே சேம், ஒரே நிலைமையில் இருக்கும், டூ சப்ஸ்டன்ஸும் ஒரே பேஸில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறது, சரிங்களா? அதாவது ரெண்டு பகுதியாக பிரிச்சிருப்பாங்க. உங்களுக்கு தெரியும், நீங்கள் லோயர் கிளாஸில் படிச்சிருப்பீங்க, சொல்யூஷன் அப்படின்னு சொன்னால் என்ன டெஃபினேஷன் சொல்லுவீங்க, சொல்யூஷன் இஸ் ஈக்குவல் டு சொலிட் ப்ளஸ் சால்வெண்ட், சொலிட் ப்ளஸ் சால்வெண்ட். இது பேர் தான் என்னதுப்பா, சொல்யூஷன். சொலிட் அப்படின்னு சொன்னீங்கன்னா ரொம்ப ஸ்மால் அமௌண்ட் இருக்கிறதுக்கு பேர் சொலிட். சால்வெண்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா லார்ஜ் எக்ஸஸ் இருக்கிறதுக்கு பேர் என்னதுப்பா, சால்வெண்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், சோடியம் குளோரைடு இன் வாட்டர் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல சோடியம் குளோரைடு தான் இந்த இடத்துல என்னதுப்பா, சொலிட். சால்வெண்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னது, இந்த இடத்துல வாட்டர் தான் சால்வெண்ட். இப்போ இந்த சோடியம் குளோரைடும் வாட்டரும் சேர்ந்த சோடியம் குளோரைடு அந்த உப்பு சொல்யூஷனுக்கு, உப்பு கரைசலுக்கு பேர் தான் என்னது, சொல்யூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? இதே பேஸில் கொலாய்டல்ஸில் வந்துட்டு ரெண்டு நிலைமை இருக்குது. கொலாய்டல்ஸ் அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா ரெண்டு இது சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ப்ரெஸ்டு பேஸ். அடுத்து என்ன சொல்கிறாங்க, டிஸ்ப்ரெஸ்டு மீடியம் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? டிஸ்ப்ரெஸ்டு பேஸ், இப்போ இன்னொன்று டிஸ்ப்ரெஸ்டு மீடியம். டிஸ்ப்ரெஸ்டு பேஸ்னால் ஸ்மால் அமௌண்ட் இருக்கிறதுக்கு பேர் என்னது, டிஸ்ப்ரெஸ்டு பேஸ். லார்ஜ் அமௌண்ட் இருக்கிறதுக்கு பேர் என்ன, இப்போ டிஸ்ப்ரெஸ்டு மீடியம் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? இப்போ டிஸ்ப்ரெஸ்டு பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக இந்த பொதுவாக என்ன டைப் ஆஃப் கொலாய்டல் சொல்யூஷன் எடுப்போம்னா, இது சாலிட் டிஸ்ப்ரெஸ்டு பேஸ் ப்ரெசன்ட் இன் சாலிட் ஸ்டேட், டிஸ்ப்ரெஸ்டு மீடியம் ப்ரெசன்ட் இன் லிக்விட் ஸ்டேட். இது இந்த மாதிரி ஒரு கொலாய்டல் சிஸ்டம் தான் நம்ம பொதுவாக எல்லா இடத்துலையும் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கொலாய்டல் சிஸ்டம், அதாவது சாலிடுக்கும் லிக்விடுக்கும், சாலிட் லிக்விட், டிஸ்ப்ரெஸ்டு பேஸாக சாலிடும் டிஸ்ப்ரெஸ்டு மீடியமாக லிக்விடும் இருந்ததுன்னா, இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க காமனாக, இந்த கொலாய்டல் சிஸ்டோட நேம் சால் அப்படின்னு சொல்கிறாங்க, SOL அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வச்சுக்கோங்க, இப்போ கொலாய்டல் இஸ் ஏ ஹோமோஜினியஸ் மிக்சர் ஆஃப் டூ சப்ஸ்டன்ஸ் இன் விச் ஒன் சப்ஸ்டன்ஸ் ஸ்மாலர் ப்ரொபோர்ஷன் டிஸ்ப்ரெஸ்டு அனதர் சப்ஸ்டன்சஸ், அதை தான் சொல்லியிருக்காங்க, சரிங்களா? லெஸ்ஸர் அமௌண்ட் இருக்கிறதுக்கு பேர் டிஸ்ப்ரெஸ்டு பேஸ், லார்ஜ் அமௌண்ட் இருக்கிறதுக்கு பேர் டிஸ்ப்ரெஸ்டு மீடியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கொலாய்டல் சிஸ்டம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொலாய்டல் சிஸ்டம் ஹேவ் டிஸ்ப்ரெஸ்டு பேஸ் அஸ் ஏ சாலிட், மீடியம் அப்படின்றது என்னதுப்பா, லிக்விடாக இருக்கணும். இப்போ தான் நம்ம பார்த்தோம் அதோட பேர் என்ன சொன்னால் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்டு, சால் அப்படின்னு சொன்னோம். அதாவது டிஸ்ப்ரெஸ்டு பேஸ் சாலிடாகவும் லெஸ்ஸர் அமௌண்ட் இருக்குது,
டிஸ்பிரசரி மீடியம் அப்படின்றது லிக்யூடாகவும் இருந்ததுன்னா அந்த கொலாய்டல் சிஸ்டத்துக்கு பேர் என்ன சொல்கிறாங்க, சால் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இஃப் த டிஸ்பிரஷன் மீடியம் கன்சிடர்ஸ் ஏ வாட்டர், சரிங்களா, அந்த லார்ஜ் எக்ஸஸாக இருக்குது பார்த்தீங்கன்னா, அதாவது சாலிடும் லிக்யூடும் சேர்ந்து தான் என்ன, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் காமன் கொலாய்டல் சிஸ்டம். சாலின்றது லெஸ்ஸர் அமௌண்ட் இருக்குது, லிக்யூட் ஸ்டேட்டில் இருக்கிறது என்னவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா லார்ஜ் அமௌண்ட் இருக்குது, சரிங்களா. அந்த லிக்யூட் ஸ்டேட்டில் அந்த டிஸ்பிரஷன் மீடியம் வந்துட்டு வாட்டராக இருந்தால், என்னவாக இருந்தால், வாட்டராக இருந்தால் அதை என்ன சொல்கிறோம், ஹைட்ரோசால்ஸ் ஆர் அக்வா சால்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா இந்த இதுக்கு சாலிட் லிக்விட் சேர்ந்ததுக்கு பேர் என்ன சொல்லுவோம், நம்ம சால் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல வாட்டர் அப்படின்றது டிஸ்பிரஸ்டு மீடியமாக இருந்தால் ஹைட்ரோசால் ஆர் அக்வா சால்ஸ். வாட்டருக்கு பதிலாக ஆல்கஹால் இருந்ததுன்னா, வாட்டருக்கு பதிலாக என்னப்பா இருந்ததுன்னா ஆல்கஹால் இருந்ததுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க, அதுக்கு ஆல்கா சால்ஸ். ஆல்கஹாலில் ஃபஸ்ட்டு 4 லெட்டர், அதோட சால்ஸ் சேர்த்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அந்த லிக்விட் ஸ்டேட்டில் பென்சின் இருந்ததுன்னா, சரிங்களா, அதுக்கு என்ன பேர் சொல்கிறாங்க, பென்சோசால் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் 4 லிட்ரு பென்ஸ் அப்படின்ற போட்டு பென்சால் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபைனலாக இன்னொரு ஒரு கான்செப்ட் சொல்லியிருக்காங்க, ஒன் மோர் டைப் ஆஃப் கொலிஷன் டைப் ஆஃப் ஓகே, இவ்வளோ தான். இது மூணு, அதாவது லிக்யூடு ஸ்டேட்டில், அதாவது லிக்யூட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடியது வாட்டராக இருந்ததுன்னா, அதாவது டிஸ்பிரஸ்டு மீடியம் வாட்டராக யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் ஹைட்ரோசால் ஆர் அக்வாசால்ஸ். டிஸ்பிரஸ்டு மீடியம் ஆல்கஹால் யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் ஆல்காசால்ஸ். டிஸ்பிரஸ்டு மீடியம் பென்சின் யூஸ் பண்ணிங்கன்னா பென்சோசால்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இன்னொரு டைப் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் பேஸ்டு ஆன் அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ். அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொன்னிங்கன்னா டிஸ்பிரஸ்டு பேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்மால் அமௌண்ட் உள்ளதுக்கும், டிஸ்பிரஸ்டு மீடியம் அப்படின்னு சொல்லக்கூடிய லார்ஜ் அமௌண்ட்டுக்கு உள்ளதுக்கும், சரிங்களா, இது ரெண்டுக்கு உள்ளதுக்கும் என்ன மாதிரி அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் இருக்குது, சரிங்களா. இது ரெண்டுக்கு இடையில் மோர் அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க, லயோஃபிலிக் கொலாய்டல்ஸ். ஃபிலிக் அப்படின்னு சொன்னாலே அட்ராக்டிவ். இது ரெண்டுக்கு இடையில் அட்ராக்டிவ் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது, இல்லைன்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸே இல்லை, சரிங்களா, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்படி இருந்துச்சுன்னா அது அந்த டைப் ஆஃப் கொலாய்டலுக்கு பேர் என்னது, லயோபோபிக் கொலாய்டல்ஸ். லயோபோபிக் கொலாய்டல்ஸ், போபிக் அப்படின்னு சொன்னாலே வெறுக்கிறது, ஃபிலிக் அப்படின்னு சொன்னீங்கன்னா மோர் அட்ராக்ஷன், போபிக் அப்படின்னு சொன்னால் வெறுக்கிறது அப்படின்றத நான் வச்சுக்கோங்க. அது ரெண்டு டைப்பாக பிரிச்சிருக்காங்க, லயோபோபிக் லயோஃபிலிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லயோஃபிலிக் அப்படின்னா ஃபஸ்ட் என்னென்னு பார்ப்போம், லயோஃபிலிக் கொலாய்டல்ஸ் ஆர் சால்ஸ் டெஃபினைட் அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ், டெஃபினைட்னா போதுமான அளவுக்கு அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் ஆர் அஃபினிட்டி எக்ஸிஸ்ட் பிட்வீன் டிஸ்பிரசன் மீடியம் அண்ட் டிஸ்பிரசடு பேஸ், ரெண்டு கடையில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீனை, என்னது, சால்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் அண்ட் ஸ்டார்ஜ், அதாவது வாட்டரோட ப்ரோட்டீனையோ இல்லை ஸ்டார்ஜையோ நீங்கள் டிசால்வ் பண்ணிங்கன்னா அது வந்துட்டு எக்ஸாம்பிள் ஃபார் லயோஃபிலிக். தே ஆர் மோர் ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஈஸியாக ப்ரிசிபிடேட் ஆகாது, எப்பயுமே கொலாய்டல் ஸ்டேட்டில் தான் இருக்கும். இதை தி கேன் பி ப்ரோட் பேக் டு கொலாய்டல் சொல்யூஷன், திரும்ப கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னால், லயோபோபிக், லயோபோபிக் அப்படின்னு சொன்னால் இர்ரிவர்சிபிள். இது ரிவர்சிபிள் ஒன்று, இது என்னதுப்பா இர்ரிவர்சிபிள், இதுக்கு இடையில் அட்ராக்டிவ் ஒன்றுமே இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நோ அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் எக்ஸிஸ்ட் பிட்வீன் த டிஸ்பிரஸ்டு பேஸ் அண்ட் டிஸ்பிரஸ்டு மீடியம், தே ஆர் லெஸ் ஸ்டேபிள், ப்ரிசிபிட்டேட்டட் ரெடிலி, உடனே ப்ரிசிபிட்டு ஃபார்ம் ஆயிரும் பட் கேனாட் பி ப்ரொடியூஸ்டு, அதனால் இதுக்கு பேர் என்னது இர்ரிவர்சிபிள். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொன்னீங்கன்னா, வாட்டரோட நீங்கள் சல்ஃபர் ஆட் பண்ணணும், இதான் என்னது லயோஃபோபிக். லயோஃபிலிக் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்டரோட என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ஜையோ ப்ரோட்டீனையோ நீங்கள் ஆட் பண்ணணும், சரிங்களா. இங்கே வாட்டரோட நீங்கள் சல்ஃபர் ஆட் பண்ணலாம், இல்லைனா புக்கில் வேறு எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, கோல்டு, சில்வர், பிளாட்டினம், இந்த மாதிரி மெட்டல்ஸை கூட நீங்கள் ஆட் பண்ணலாம், அது வாட்டரில் ஈஸியாக டிசால்வ் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, சரிங்களா. அடுத்து ஒரு டேபிளர் காலம் கொடுத்துருக்காங்க, டிஸ்பிரஸ்டு பேஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸ்மால் அமௌண்ட் இருக்குது, டிஸ்பிரஸ்டன் மீடியம் அப்படின்னு சொன்னீங்கன்னா லார்ஜ் அமௌண்ட் இருக்குது, சரிங்களா. இப்போ கேஸ் அதிகமாகவும் லிக்யூடு கம்மியாகவும் எடுத்தீங்கன்னா அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா லிக்யூட் ஏரோசால் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல கேஸ் வந்துட்டாலே நீங்கள் ஏரோசால் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணணும், சரிங்களா. அப்போ கேஸ் அப்போ லிக்யூட் ஏரோசால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க, சாலிட் ஏரோசால். இப்போ இதுக்கெல்லாம் எக்ஸாம்பிள் என்னென்னா ஃபோக் ஏரோசால் ஸ்ப்ரே, ஸ்ப்ரே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது என்னென்னா கேஸ் தான் அதிகமாக இருக்கும், லிக்யூடு கம்மியாக இருக்கும், சரிங்களா. அடுத்து கேஸ் ப்ளஸ் சாலிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் சாலிட் ஏரோசால்னு பேர். ஸ்மோக், சரிங்களா, புகை தெரியும், சரிங்களா, புகை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபஸ்ட்டு பனித்துளி, அதுக்கடுத்து என்ன இருப்பேன்
புகை அப்படின்றது ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி நான் வச்சுக்கோங்க. அடுத்து லிக்யூடு கேஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா, கேஸ்னு வந்துட்டாலே இந்த இடத்துல நீங்கள் என்னென்ன வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஃபோம் அப்படின்றத நான் வச்சுக்கணும், நுரை அப்படின்னு வச்சுக்கணும். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சேவிங் கிரீம், சோடா வாட்டர், ஃப்ரோத்து, நுரை எல்லாமே இதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அடுத்து லிக்யூட் லிக்யூட் அப்படின்றது உங்களுக்கு தெரியும், அதுக்கு பேர் எமல்சன்ஸ்னு பேர். எக்ஸாம்பிள் மில்க்கு, மில்க் என்ன சொல்லலாம், கிரீம், இது மாதிரி இதெல்லாம் இதுக்கு எக்ஸாம்பிள். லிக்யூட் லிக்யூட் சிஸ்டம் அதுக்கு ஸ்பெஷல் என்னென்னா எமல்சன்ஸ், இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஸ்டின். அடுத்து ஃபிஃப்த் ஒன் பாருங்களேன், இதுதான் நம்ம சொல்லக்கூடிய மோஸ்ட் காமன் கொலைடல் அப்படின்னு சொன்னீங்கன்னா, டிஸ்பிரஸ்டு பேஸ் சாலிடாகவும் டிஸ்பிரஷன் மீடியம் அப்படின்றது லிக்யூடாகவும், சரிங்களா. லிக்யூடு தான் அதிகமாக இருக்கும், சாலிட் கம்மியாக இருக்கும், சரிங்களா. இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க, சால் அப்படின்னு சொல்கிறாங்க, SOL. அப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் இங்கு, பெயிண்ட்டு, இதெல்லாம் எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, சாலிடு கேஸ் அந்த மாதிரி இருந்தால் சாலிட் ஃபோம். ஏன்னா கேஸ்னு வந்துட்டாலே, ரைட் சைடில் கேஸ்னு வந்துட்டாலே நீங்கள் என்னென்ன வச்சுக்கணும், ஃபோம் அப்படின்னா வச்சுக்கணும். லெஃப்ட் சைடில் அதாவது மீடியமாக கேஸ் வந்ததுன்னா ஏரோசால் அப்படின்னு சொல்லணும். அதை மட்டும் அப்படி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச மெத்தடில் நீங்கள் மெமரி பண்ணிக்கோங்க. சாலிட் ப்ளஸ் லிக்யூடாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க, ஜெல்லு, சரிங்களா. லிக்யூட் ப்ளஸ் சாலிட் தான் நம்ம காமனாக யூஸ் பண்ணக்கூடியது, அதுக்கு பிறகு தான் என்னதுப்பா, சால், சரிங்களா. இந்த இடத்துல லிக்யூட் அப்படின்றது டிஸ்பிரஷன் மீடியம், சாலிட் அப்படின்றது டிஸ்பிரஸ்டு பேஸ், சரிங்களா. இதுக்கு மாற்றி ஒன்று சொல்லியிருக்காங்க, சாலிடு லிக்யூட் அப்படின்றதுன்னா டிஸ்பிரஸ்டு மீடியம் சாலிடாகவும் டிஸ்பிரஸ்டு பேஸ் சாலிட் லிக்யூடாகவும் இருந்ததுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கப்பா, ஜெல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு பட்டர், ஜீஸ், இதெல்லாம் எக்ஸாம்பிள். அடுத்து சாலிட் சாலிட் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் அல்லாய் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. மிக்சர் ஆஃப் 2 or more metals, ரெண்டுமே சாலிட் ஸ்டேட்டில் ப்ரெசன்ட் இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன ஸ்பெஷல் நேம் சொல்கிறாங்க, சாலிட் சால் அப்படின்னு சொல்கிறாங்க. முத்துக்கள், கலர்டு கிளாஸ் அல்லாய்ஸ், கொலைடல் டிஸ்பிரஸ்டு எட்லிக்ஸ் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அதை லைட்டாக ரீகால் பண்ணிக்கோங்க, இந்த டேப்லெட் காலத்தை நல்லா மெமரி பண்ணிக்கோங்க. இல்லைனா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் உங்கள் கான்செப்டில் ஹிண்ட் எடுத்து எழுதி பார்த்து படிச்சுங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீட் எக்ஸாம் இது மாதிரி இதில் இது 1 மார்க் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க, சரிங்களா. குழப்பிடக்கூடாது, சரிங்களா. மீடியம் அப்படின்னு சொன்னால் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடியது, பேஸ் அப்படின்னு சொன்னால் ஸ்மால் அமௌண்ட் இருக்கக்கூடியது. இன்னும் உங்கள் கான்செப்டில் சொன்னால் இதுக்கு பேர் தான் சொல்லிட்டு, இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க, சால்வெண்ட். ரெண்டு சேர்ந்ததுக்கு பேர் தான் சொல்யூஷன், இந்த மீடியமும் பேஸ் சேர்ந்ததுக்கு பேர் தான் என்னது, கொலாய்டல் சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. எது மோஸ்ட் காமன் கொலாய்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிக்யூடு சாலிடு, சரிங்களா. லிக்யூட்னா அதிகமாக இருக்கக்கூடியது மீடியமாகவும், சாலிட் வந்துட்டு என்னவாக இருக்கணும், பேஸாகவும் இருந்தால் இது ரெண்டும் சேர்ந்து என்னவாக மாறும், SOL அப்படின்னு மாறிடும், சரிங்களா. சால் அப்படின்னு சொல்லி மாறிடும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்துக்கோங்க, இதை ஃபுல்லாக இருப்பேன். அடுத்த டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரிப்ரேஷன் ஆஃப் கொலாய்டல்ஸ் அப்படின்றத பார்க்க போகிறோம். இதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.